ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரீத்து கிச்சன் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டொமேட்டோ ஃபிங்கர் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் இதுல டொமேட்டோ கோதுமை மாவு ரவை இதெல்லாம் வச்சு செஞ்சதுனால ரொம்ப நல்ல ஹெல்தியாவும் இருக்கும் லீவ் பசங்க தர சொல்லி கேட்பாங்க சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க இதை எப்படி செய்யலன்றத பார்ப்போம் இதுக்கு மெயின் இன்கிரீடியன்டே தக்காளி தான் ஒரு ஆறுல இருந்து ஏழு தக்காளியை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இத மெஷர் பண்ணா முக்கால் கப் அளவுக்கு தக்காளி பியூடி வருது ஸோ இது ஒரு பவுல மிக்சிங் பவுல ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு ஹீப் அதாச்சும் ஒரு முழு கப் அளவுக்கு கோதுமை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை அதாச்சும் ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் ரவை இருக்கும் இதோட ஒரு ஸ்பூன் உப்பு டைஜெஷனுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூள் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இந்த மாவு பணிகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விடவே தேவையில்ல தக்காளி விழுதுல இருக்கிற ஈரத்தன்மை வச்சே நம்ம இந்த மாவை பிசைஞ்சிடலாம் இதை வந்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சாஃப்டா பிணைஞ்சிக்கலாம் ஒருவேளை நீங்க மாவு ரொம்ப வந்து கெட்டியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு நம்ம வந்து மாவை பிணைஞ்சிக்கலாம் அப்படி இல்லை ரொம்ப நீர் திருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா மாவை சாஃப்டாக பிணைஞ்சாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு டப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கிட்டே இது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ இது ஆட் பண்ணும்போது ஒரு தனி டேஸ்ட் தரும் இந்த ஃபிங்கர்ஸில் அதுக்காக தான் வந்து ஒரு ஸ்பூன் டப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு பால் சைஸ்க்கு வந்து மாவை உருளை பண்ணி நம்ம சப்பாத்தி திரட்டியில் நம்ம மாதிரி திரட்டிக்கலாம் இது திரட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக வந்து நீங்கள் திரட்டிங்கன்னா உள்ளே வந்து வேக அதுவுமே வச்சக் பச்சக்குன்னு இருக்கும் ஸோ ரொம்பவும் தின்னாக வந்து செஞ்சிடக்கூடாது நம்ம எப்படி வந்து பூரிக்கு திரட்டுவோம் ரொம்பவும் வந்து திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் திரட்டுவோம்ல ஸோ அந்த அளவுக்கு நம்ம திரட்டிட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் இருக்க ஃபோர் எஜ்ஜஸ்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணி எடுத்த மாவை திரும்பவும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடில் நம்ம கட் பண்ணி இருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து நீட் நீட்டாக இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணுறோனோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி மீதி மாவுகளையும் திரட்டி சைடில் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது நீங்கள் குழந்தைங்க எடுத்திங்கன்னா குழந்தைங்களோட செய்யும்போது ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஈஸியாக வந்து டைம் போகிறதே தெரியாமல் செஞ்சுருவிங்க ஸோ இது போல் எல்லா மாவுகளையும் திரட்டி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் ஒரு தனி பக்குவம் இருக்குது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் எண்ணெய் வந்து ரொம்பவும் வந்து ஹீட் ஆகிடக்கூடாது அதே மாதிரி சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ஒருவேளை ஃப்ளேம் வந்து ஒன்று ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளியில் மட்டும்தான் வந்திருக்கும் உள்ளே வெந்திருக்காது ஸோ நல்ல மீடியம் ஃப்ளேமில் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் நம்ம எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் இப்போ எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே சவுண்டை கேட்டிருப்பீங்க இது போல் நம்ம மீதி மாவுக கட் பண்ணி வச்சுருந்தோம்லாம் அதையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா கிறிஸ்பியான நல்லா ஒரு க்ரன்ச்சியான டொமேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஸோ இது பசங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடியது தான் தக்காளி கோதுமை ரவை ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து எடுத்தாச்சு சவுண்டை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு அசத்துங்க இதோட நம்ம டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங் ஆனால் வீடியோ கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு வீடியோல சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங்